அதிமுக என்கிற கட்சியின் தோற்றம், வளர்ச்சி, பிளவு மூன்று நிலைகளிலுமே பாண்டியன் அண்ணாச்சியின் பங்கு இருக்கிறது. சட்டத்திட்ட குழு உறுப்பினராக அவர் செயலாற்றினார். அதிமுகவில் நீங்கள் இன்றைக்கு பார்க்கிற சட்டத்திட்டத்தின் குழு வடிவமைப்பில் ஒரு பெரும் பங்கு வைத்தவர்களில் வந்து பாண்டியன் அண்ணாச்சி ஒருவர். பாண்டியன் அண்ணாச்சி அவர் சார்ந்த பணியில் சபையின் மரபுகளையும் சபையின் கௌரவத்தையும் காப்பாற்றுறதுல வந்து அவர் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். 10 எம்எல்ஏக்களையும் ஒரே நேரத்தில் தகுதி நீக்க மாட்டார். ஒரே நேரத்தில் திமுக எம்எல்ஏக்கள் 10 பேர் வந்து தகுதி நீக்கம். அவர் பெரிய தீர்ப்பாயிடுச்சு. ஸ்கை இஸ் த லிமிட். இன்னைக்கும் வந்து சபாநாயகரின் அதிகாரம் வானளாவியது அப்படிங்கிற வார்த்தையை வந்து கொடுத்தது வந்து பாண்டியன். அண்ணாச்சியோட சிறப்பம்சம் என்னன்னா மனத்துக்குள்ள வச்சு எதையுமே பேச மாட்டாரு. ஒன்று. இன்னொன்று, எந்த விதமான ஒரு கெட்ட விளக்கமும் இல்லாத ஒரு அப்பழுக்கற்ற அரசியல்வாதி. அதிமுகல இன்றைய தேதிக்கு வந்து ஏதாவது ஒரு சந்தேகமோ இல்ல ஐயமோ பழைய வரலாறோ தெரிஞ்சுக்கணும்னா பத்திரிகையாளர்கள்ல நாங்க ஒரு சில பேர் தான் இருக்கிறோம். மூத்த தலைவர்கள்ல அவர் மட்டும்தான். நான் பத்திரிகை சார்பாக எந்த அரசியல்வாதியும் ஜெயிக்கணும்னோ அப்படி நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்ம நியூட்ரலாக இருக்கணும். ஆனால் அண்ணாச்சிக்காக மட்டும் அந்த விதிவிலக்கை தளர்த்தி அப்புறம் அங்கே வந்து நமக்கு தாமிரபரணி பாசனம். ஸோ தாமிரபரணி பாசனத்தில் இன்றைக்கு நம்ம சேரன்மாதேவி பகுதியில் பார்க்குற எல்லா தடுப்பணைகளுமே வந்து பாண்டியன் அண்ணாச்சியோட முயற்சியில் வந்தது தான். எது இன்றைய தேதிக்கு சட்டமோ அவரை சட்ட புலின்னு தான் நாங்களே வந்து டைட்டில் வச்சு போடுவோம். சட்ட புலி பிஹெச் பாண்டியன். ஆனா அதிமுக புலின்னு நாங்க போடல. அரசியல்ல 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில நட்பு பாராட்டணும். அதுக்கு வந்து அவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஓபிஎஸ் முழுக்க சந்திரமுகியாக மாறிவிட்டார் என்பது எனது கருத்து. பாணியையும் பரட்டையும் அழைக்கும் போது மயிலு யாருக்கு என்கிற ஒரு கேள்விதான் எனக்கு. அதாவது 16 சிவாஜிராவ் கெய்க்வாட் என்கிற ரஜினிகாந்த் கண்டிப்பாக மகாராஷ்டிரா சொல்ல போனால் MGR ஆட்சி நடந்திருந்தால் இன்றைக்கு நிலைமையே வேறு. ஜெயலலிதா ஆட்சி மட்டும் நடந்திருந்தால் இவர்கள் அத்தனை பேர். மீண்டும் உங்களை தராசு ஷாம் பார்வையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்றைய நமது தராசு ஷாம் பார்வையில் நிகழ்ச்சியில் நாம் எடுத்துக்கக்கூடிய ஒரு தலைப்பு அதிமுகவினுடைய மிக முக்கிய ஆளுநர்களில் ஒருவராக திகழ்ந்த மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற தலைவராக பதவி வகித்தவர் திரு PH பாண்டியன் மறைந்திருக்கிறார். அவரை பற்றி பலவிதமான தகவல்களை அரிதான சுவாரஸ்யமான விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. தொடர்ந்து பலவிதமான அரசியல் விஷயங்களை பற்றி நம்ம பகிர்ந்துருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நபரை இழந்து விட்டது அதிமுக அப்படின்னு நீங்களே பதிவுகள் போட்டிருந்தீங்க. ஒரு மிக முக்கியமான ஆளுமையாக வளம் வந்தவர், குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர்களாக இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ்க்கே வந்து வழிகாட்டியாக இருந்தவர் கூட பல இடங்களில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. அவருடைய இழப்பை ஒரு ஊடகவியலாளராக பல்லாண்டு காலம் அவரோடு பழகியவராக எப்படி நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? பாண்டியன் அண்ணாச்சியின் மறைவு தனிப்பட்ட முறையிலும் எனக்கு இழப்பு, அதிமுகவுக்கும் பெரிய இழப்பு. அவரது மறைவால் வருந்துகிற அவரது குடும்பத்தாருக்கும் நமது இரங்கல், அதிமுக நண்பர்களுக்கும் எனது இரங்கல். ஏனென்றால் அதிமுக என்கிற கட்சியின் தோற்றம், வளர்ச்சி, பிளவு மூன்று நிலைகளிலுமே பாண்டியன் அண்ணாச்சியின் பங்கு இருக்கிறது. அதான், அப்போ அதிமுக வந்து ஆரம்பித்த காலகட்டங்கள்லேருந்தே அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கு இல்லைங்களா? அப்போ சொல்கிற மாதிரி. ஆமாம், அதாவது பாண்டியன் அண்ணாச்சி திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன்மாதேவி பகுதியை சேர்ந்தவர். ஒரு பெரிய குடும்பத்திலிருந்து வருகிறவர். நான் பிறந்ததும் அன்றைய கோவில்பட்டி, அது நெல்லை மாவட்டத்தில் தான் இருக்கிறது. இப்போது வஉசி மாவட்டத்தில் இருக்கிறது. இந்த நெல்லை மாவட்டத்திலிருந்து பொதுவாக திராவிட இயக்க ஈடுபாடு மிகவும் அதிகம். அந்த வகையில் வந்து அண்ணாச்சி அவர்கள் முதல்ல திமுக மாணவரணியில் இருந்திருப்பார். அப்புறம் 72 MGR அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனே வந்து கட்சிக்கு வந்துட்டார். அதிமுகவில் அவரோட பங்களிப்பு எதுன்னா இவர் ஒரு சிறந்த கிரிமினல் வழக்கறிஞர். அதனால் சட்டத்திட்ட குழு உறுப்பினராக அவர் செயலாற்றினார். அதிமுகவில் நீங்கள் இன்றைக்கு பார்க்கிற சட்டத்திட்டத்தின் குழு வடிவமைப்பில் ஒரு பெரும் பங்கு வைத்தவர்களில் வந்து பாண்டியன் அண்ணாச்சி ஒருவர். அன்றைய காலகட்டத்தில் நாங்கள் வந்து ஊர்லேருந்து வந்து ஒரு ஈடுபாடு, அரசியல் ஈடுபாடு காரணமாக என்ன சட்டம் என்ன மாதிரி விதிகள்னு கேட்பதற்காக அஜந்தா ஹோட்டலில் அந்த கூட்டம் நடக்குது சென்னையில். அந்த வெளியில் நின்று பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ இதெல்லாம் சட்டத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லுவார் பாண்டியன் அண்ணாச்சி. அப்போ ரொம்ப பெரிய ஃபிகர் எங்களுக்கெல்லாம், அதனால் ரொம்ப ஆச்சரியமாக அதை கேட்டுக்கொண்டிருப்போம். சொல்லப்போனால்
அதிமுகவின் பொதுச் செயலாளர் உறுப்பினர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு பெரிய விதியை உருவாக்கியவர்களில் வந்து பாண்டியராஜன் ஒரு இன்றளவுக்கும் கூட வந்து அது ஒரு பேசுபொருளாகவும் நீதிமன்றங்களில் விவாதிக்கப்படுகிற ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. ஓபிஎஸ் இபிஎஸ் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல வழக்குகள் இருக்கு. எல்லா வழக்குகளுக்கும் மூல காரணம் எது அப்படின்னா இந்த பிஎஸ்மணி வகுத்து கொடுத்த இந்த சட்ட விதி தான். பாண்டியராஜன் மட்டும் காரணம் நான் சொல்ல மாட்டேன், இன்னும் பல முக்கிய பங்கில் அவர் இருந்தார். அதற்கு பிறகு வந்து 73 காலகட்டம், அது திண்டுக்கல் தேர்தல். திண்டுக்கல் தேர்தலில் அவங்க ஆற்றிய பணிகள் அப்படி வரிசையாக 73, 74, 75, 76. 77 அதிமுக முதல் உறுப்பினர்கள் அவரும் ஒருத்தர். அதுக்கு முந்தைய காலகட்டங்களில் அதிமுக பிறந்த பிறகு அப்போ ஆளுகட்சி திமுக, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் வந்து மிகப்பெரிய மோதல்கள் இருந்தது. ஆளுங்கட்சிங்கிற முறையில் வந்து அதிமுக பல்வேறு தலைவர்கள் மீது, ரெண்டாம் கட்ட தலைவர்கள் மீது எல்லாம் வந்து வழக்குகள், எம்ஜிஆர் அவர்கள் மீதே வழக்கு போட இருந்துச்சு. எல்லா வழக்குகளிலும் வந்து ஆஜரானது வந்து பாண்டியராஜன், அவரிடம் அவரது கீழ் பணியாற்றிய அவரது ஜூனியர்களும். ஓகே, சொல்ல போனால் சில இடங்களிலே வந்து மக்கள் தலைவர் அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தவர் வந்து பிஎஸ் பாண்டியராஜன் அவர்கள். ஒரு முறை என்ன ஆயிட்டு என்றால், ராமாவரம் தோட்டத்துக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தால் மின் கட்டணம் செலுத்தாமல் இருந்தது. உடனடியாக ஆளுங்க கட்சி திமுக அல்லவா, உடனடியாக வந்து எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணுங்க என்று ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டு அது பாண்டியராஜன் வீட்டுக்கு அந்த தகவல் வந்து இவர் ஓடி போய் வந்து அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுத்தார். அவர் பணம் எடுத்து கொண்டு போய் கட்டினாரா இல்லை வேறு எப்படி சரி பண்ணி கொடுத்தாருன்னு எனக்கு, சிக்கலை தீர்த்தவர் பிஹெச் பாண்டியர். அதாவது எம்ஜிஆர் அவர்கள் பல்வேறு அரசியல் பணிகள் காரணமாக பல்வேறு விஷயங்களை வந்து கவனிக்காமல் இருக்கும் இருந்தபோது கூட பாண்டியராஜனோட உதவி வந்து ஒரு வழக்கறிஞராகவும் ஒரு நண்பராகவும் ரொம்ப பெரிய உதவி அது. அதற்கு பிறகு நம்ம அனைவருக்கும் தெரிந்த விஷயம் வந்து பாண்டியராஜன் சபாநாயகராக பணியாற்றியது அனைவருக்கும் தெரியும். சபாநாயகராக பணியாற்றும் போது நான் பத்திரிகையாளன் ஆகிட்டேன். பத்திரிகையாளன் ஆன பிறகு முதல் முதல்ல வந்து ஆனந்தவுடன் ஆசிரியர் மீது ஒரு வழக்கு, அது ஒரு சபை மீறல், உரிமை மீறல் வழக்கு. அந்த வழக்கில் வந்து ஆனந்தவுடன் ஆசிரியருக்கு சபாநாயகருங்கிற முறையில் பாண்டியராஜன் தண்டனை கொடுத்துட்டாரு. பத்திரிகை ஆசிரியருக்கு தண்டனை. ரெண்டு பத்திரிகைகள், அப்போ வணிக ஒற்றுமைன்னு ஒரு பத்திரிகை, அது பால்ராஜன் ஒருத்தர் அது அவர் தான் ஆசிரியர், அவங்களுக்கு அவருக்கும் தண்டனை, ஆனந்தவுடன் ஆசிரியருக்கும் தண்டனை. ஆனந்தவுடன் ஆசிரியருக்கு தண்டனைன்னு ஒன்று, அப்போ இப்போ புழல் சிறை இருக்கு இல்லையா, அதே மாதிரி அப்போ சென்ட்ரல் ஜெயிலில் இருந்துச்சு. நானும் பல முறை அந்த சென்ட்ரல் ஜெயிலில் வாசம் பண்ணியிருக்கேன். ஆனந்தவுடன் ஆசிரியரை வந்து அந்த ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவர் அதை பற்றி நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு. கொஞ்சம் பருத்த உடம்பு. ஸோ ஜெயில் கதவு, அந்த சிங்கிள் செல் கதவு திறந்து ரொம்ப நாள் ஆச்சு போல இருக்குது, கதவு சரியாக திறக்கலை. நானும் சேர்ந்து, நானந்தோட ஆசிரியர் எழுதியிருப்பார், நானும் சேர்ந்து காவலர்களின் உதவியோடு அந்த ஜெயில் செல் கதவை திறந்து கொண்டு நானே உள்ளே போனேன் அப்படின்லாம் எழுதியிருப்பார். அப்புறம் பாண்டியராஜன் நிறைய பேர் வேண்டுகோள் கொடுத்தோம், அந்த மாதிரி ஒரு பத்திரிகை ஆசிரியரை நீங்கள் போடக்கூடாது ஜெயிலில் அப்படின்னு. இப்போ முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் வந்து ரொம்ப உருக்கமான ஒரு வேண்டுகோள் கொடுத்தார். அப்புறம் எல்லாத்தையும் அதை கருத்தில் கொண்டு அந்த தண்டனையை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதற்கு பிறகு வந்து ஒரு வழக்கு போட்டார் ஆனந்தவுடன் ஆசிரியர். வழக்கு போட்டு அது ஏதோ ஒரு 100 ரூபாயோ 1 ரூபாயோ நஷ்ட ஈடு கொடுத்துச்சு தமிழ்நாடு அரசாங்கம், ஏதோ ஒரு அமௌண்ட்டு. அந்த செக் அவர் இது பண்ணாமல் பேங்க்கில் போடாமல் அதை வந்து ஆனந்தவுடன் ஆஃபீஸில் ஃப்ரேம் பண்ணி போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து பழைய வரலாறு. அது அவசியம் உங்களை மாதிரி இளைஞர்கள், அதுவும் குறிப்பாக வந்து ஜேர்னலிஸ்ட்டில் நீங்களாம் பெரிய அளவுக்கு முன்னாடி வரீங்க, எங்கள் காலத்துக்கு பிறகு நீங்கள் தான் இருக்க போகிறீங்க, உங்களுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு. இதில் பாண்டியராஜன் அவர் சார்ந்த பணியில் சபையின் மரபுகளையும் சபையின் கௌரவத்தையும் காப்பாற்றுறதுல வந்து அவர் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். சட்டமன்றத்தில் நடுநிலையாக இருந்தார்ன்றீங்க. சட்டமன்றத்தில் நடுநிலையாக இருந்தாருன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த சபை மாண்பு காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார். மரபுகளை மீறாமல் இருந்திருக்கார். இப்போ உதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு செய்தியாளனா பத்திரிகை மரபை மீறக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஆமாம், ஊடக அறத்தை மீறக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரி அவர் வந்து சபை அறத்தை மீறக்கூடாதுன்னு அவர் நினைச்சார். அடுத்த கட்ட பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா, பேராசிரியர் அன்பழகன் உட்பட 10 MLAக்கள் வந்து உரிமை மீறல் பிரச்சனை. அவங்க வந்து அரசியல் சட்டத்தை வந்து ஒரு போராட்டத்தில் எரிச்சாங்க. அப்போ கலைஞர் எம்எல்சி, எம்எல்ஏ கிடையாது, எம்எல்சி. அப்போ அவங்க மேலே ஒரு உரிமை மீறல் பிரச்சனையை நம்ம சேக்கு தமிழரசன், அவர் இப்போ குடியரசு குடியரசு, அவர் வந்து எனக்கு நண்பர், அவர் தான் கொண்டு வர்றாரு. கொண்டு வந்தோடனே பாண்டியராஜன் அதை சபையில் வந்து ஓட்டெடுப்புக்கு விட்டு, அப்போ அதிமுக ஆட்சி 85 எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருந்து திருப்பி வந்தாச்சு. ஓட்டுக்கு விட்டு 10 MLAக்களையும் ஒரே நேரத்தில் தகுதி நீக்கம் பண்ணிட்டார். ஒரே நேரத்தில் திமுக எம்எல்ஏக்கள் 10 பேர் வந்து தகுதி நீக்கம். அவர் பெரிய தீர்ப்பாயிடுச்சு.
தீர்ப்பை எடுத்து கோர்ட்டுக்கெல்லாம் போனதில் அது சரியாக வரல. அது கோர்ட்டு வந்து சபாநாயகர் தீர்ப்பு ஒத்துக்கிடுச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்குற பல்வேறு தகுதி இழப்புகளுக்கும் இந்தியா பூராவும் இருக்கிற தகுதி இழப்பு வழக்குகளுக்கும் உதாரணமாக காட்டப்படுகிற கேஸ்லாம் வந்து பிஎச் பாண்டியன் வெர்சஸ் அதர் தீர்ப்பு தீர்ப்பு என்னென்னா அந்த ஏன்னா அவர் வழக்கறிஞர் பேரவைத் தலைவராக இருக்கார். அதனால் விதிமுறைகளை மீறாமல் அதே நேரத்தில் வந்து எந்த இடத்துல வந்து சபை உரிமை பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த விஷயத்தை அவர் வந்து அதில் கரெக்டாக பிடிச்சிருவார். அதுக்கு பிறகு வந்து சேடப்பட்டி முத்தியான வந்து சபாநாயகராக இருக்கும்போது இதே மாதிரி ஒரு வழக்கு, அதில் வந்து அழகு திருநாவுக்கரசும் விஇடியோட சேர்மனாக இருக்காங்க இல்லையா ஜி விஸ்வநாதன், அவங்க ரெண்டு பேரும் எம்எல்ஏ, ரெண்டு பேரும் அதிமுக கட்சி விட்டு எடுத்துட்டாங்க. எடுத்த பிறகு அவங்க மதிமுக கூட்டத்தில் போய் கலந்துக்கிறாங்க. சட்டப்படி அது தவறு அப்படின்னு ஒரு உரிமை மீறல் பிரச்சனை, அந்த உரிமை பிரச்சனையில் அவங்களுக்கு தகுதி இழப்பு வந்துச்சு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அது நின்றுச்சு. எதற்காக நான் சொல்கிறேன்னா, பெரிய ஆளுமைகள் வந்து ஒரு பெரிய பொறுப்புகளை கொடுக்கும்போது அவங்க வகுத்து விட்டு போகிற அந்த நெறிமுறைகள் காலகாலத்துக்கு நிற்கும். இப்போ சேஷன் வகுத்து விட்டு போன நெறிமுறைகள் மறைந்து விட்டார் அவர். இன்றைய தேதி வரைக்கும் அது பேசப்படுகிறது, எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம், நம்ம அதை பற்றி பேசுகிறோம். அதே மாதிரி தான் பாண்டியன் அண்ணாச்சியோட அந்த நெறிமுறைகள், அதுக்கு அவர் சொன்ன சிம்பிள் டேம் என்ன தெரியுமா, ஸ்கை இஸ் த லிமிட். இன்றைக்கும் வந்து சபாநாயகரின் அதிகாரம் வானளாவியது அப்படிங்கிற வார்த்தையை வந்து கொடுத்தது வந்து பாண்டியன். மிக முக்கியமாக இன்னொரு விஷயங்களும் கேள்விப்படுறாங்க, என்னென்னா பிஎஸ் பாண்டியன் அவர்கள் தான் வந்து இரட்டை புராட்சணத்தில் வெற்றி பெற்ற ஒரே நபர் அப்படிங்கிற ஒரு புகழும் ஒரு பெயரும் அவருக்கு இன்னுமே இருக்கின்றாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதிமுக சந்தித்த பிளவுகளில் முதல் பிளவு எம்ஜிஆர் அவர்கள் மரணத்துக்கு பிறகு, மரணத்துக்கு பிறகு ஜானகி அம்மாள் தலைமையில் வந்து ஒரு அணி பிரிஞ்சுது. அப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் கொள்கை பொறுப்பு செயலாளர் ஆகிட்டாங்க. கொள்கை பொறுப்பு செயலாளர் ஆகி 84 காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் போய் ஜெயலலிதா அவர்களோட பிரச்சாரம் மூளை முடுக்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. பிரச்சாரம் பண்ணி அதில் திருப்பியும் எம்ஜிஆர் இல்லாமலேயே வந்து அதிமுக ஜெயித்தது, வெற்றி பெற்றாங்க. ஆனால் ஜெயித்த பிறகும் மூத்த தலைவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் இடையிலான அந்த உரசல் காரணமாக இவங்களை புறக்கணித்தாங்க. புறக்கணித்த பிறகு 85 to 87 வரைக்கும் ஜெயலலிதா அவர்களால் வந்து எம்ஜிஆரை சந்தித்து பல மனக்குறைகளை கூற முடியவில்லை. 87 எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு முழுக்க ஜெயலலிதா புறக்கணிக்கப்பட்டார். அவரது எம்ஜிஆர் அவர்களது அந்த இறுதி ஊர்வலத்திலே அவர் கீழே தள்ளிவிடப்பட்ட காட்சிகள் இதெல்லாமே எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன சின்ன விஷயமாக இப்போ இந்த குயின் வெப்சீரிஸில் பண்ணியிருப்பாங்க. அதற்கு பிறகு என்னாச்சுன்னா, கட்சி பிளவுபடும் போது ஜெயலலிதா தலைமையில் ஒரு அணியும் அதுக்கு ஒரு 28-30 எம்எல்ஏக்களும், ஜானகி அம்மாள் தனி தலைமையில் ஒரு அணியும் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 95-96 எம்எல்ஏக்களுமா பிரிஞ்சாங்க. அந்த அணியில் வந்து மிக முக்கியமானவர் சபாநாயகர். ஏன்னா எந்த ஒரு பிளவிலையும் வந்து கட்சி தாவல் தடை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியது, சபையை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது சபாநாயகர். அதனால் எல்லா கட்சியுமே சபாநாயகர் தேர்வில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். முதல்ல வந்து அதிமுக திமுகலேருந்து பிளவுபடும் போது மதியழகன் சபாநாயகர். மதியழகன் வந்து எம்ஜிஆருக்கு ஆதரவாக இருந்தார். என்ன காரணம்னா, அவர் கலைஞருக்கும் அவருக்குமான பிணக்கு. அப்போ சபை நடக்கும்போது மதியழகன் வந்து நம்ம திமுக ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டு விடுவாரோ என்பதற்காகவே வந்து விருதுநர் பே சீனிவாசனை இன்னொரு சபாநாயகராக்கி ரெண்டு சபாநாயகர்கள் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து வந்து சபையை நடத்தின வரலாறு இருக்குது. இது திமுக பிளவில் ஏற்பட்டது. அதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து அதிமுக பிளவில் வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் வந்துச்சு. வந்தப்போ பாண்டியன் அண்ணாச்சி வந்து அதில் உறுதியாக இருந்தார். என்னென்னா, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஜானகி அம்மாளை ஆதரித்தார். சபாநாயகர், சபையின் மறைவை நம்ம மரபை நம்ம காப்பாற்றணும், காப்பாற்றணும்னு வரும்போது இயல்பாகவே வந்து அந்த கட்சிக்கு காங்கிரஸ் ஆதரவு தரதா சொல்லிச்சு. அவங்ககிட்ட அதுக்கேற்ற எம்எல்ஏக்களும் இருந்தாங்க. இப்போ காங்கிரஸ் ஆதரவு இருக்குல்லங்கிறதுல அன்றைய கவர்னர் குரானா வந்து ஜானகி அம்மாளை முதலமைச்சராக பதவியேற்கும் மாதிரி அழைச்சிட்டார். ஆனால் கடைசி நேரத்தில் காங்கிரஸ் வந்து ஆதரவு தரமாட்டேன்ட்டுருச்சு. ராஜீவ்காந்தி என்ன சொன்னார்னா, ட்ரூ லெகசி ஆஃப் எம்ஜிஆருங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். ஒன்றுபட்ட எம்ஜிஆரின் பாரம்பரியத்தை காப்பாற்றுகிற ஒரு குழப்படியான வார்த்தை. அப்போ இயல்பாக காங்கிரஸோட ஆதரவு இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. உடனே பாண்டி அண்ணாச்சி டக்குன்னு அவர் ஒரு முடிவெடுத்து அவர் சபையை வந்து டிவிஷன் டிவிஷனாக பிரித்தார். பிரித்து ஒவ்வொரு டிவிஷன்லேயும் கொஞ்சம் எம்எல்ஏக்கள், அதில் ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருப்பாங்க, எதிர்கட்சி எம்எல்ஏ இருப்பாங்க. உடனே இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக யார் ஓட்டு போடுறாங்கன்னொன்னே, அப்போ எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் எதிர்ப்பாங்க, ஆளுங்கட்சியிலே இருக்கிற ஜெயலலிதா ஆதரவு எம்எல்ஏக்கள் எதிர்ப்பாங்கல்ல, எதிர்த்த உடனே வந்து அந்த நிமிஷமே அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறது. இப்படியே டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு வரும்போது சபையோட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி போயிடும். காலையிலேருந்து பிரச்சனை, சாயந்தரம் எல்லாரும் சபைக்கு போகிறோம். அதுக்குள்ளே வந்து அப்போ கமிஷனர் வந்து தேவாரசார் தலைமையில் சபைக்குள்ளே போலீஸ் படையெல்லாம் வந்துருச்சு. போலீஸ் படையெல்லாம் வந்தோடனே இவர் இப்படி பிரித்து பிரித்து பண்ண உடனே சபையோட டோட்டல் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி போச்சு. ஸோ எதிர்ப்போர் எண்ணிக்கை ரொம்ப குறைவு.
ஜனகம்மாள் மந்திரி சபை வந்து நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெற்றுவிட்டது அப்படின்னு இவர் சொல்லிட்டார். இவர் சொன்ன பிறகு என்னாச்சுன்னா பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை ஆன உடனே தேவரம் தலைமையில் வந்த போலீஸ் படம் சபைக்குள்ளே புகுந்து அவன் வந்து எம்எல்ஏக்களையும் பெரிய அடித்தடி சண்டை ஆகி போச்சு. சண்டையான உடனே அப்போ மத்திய அரசாங்கத்துக்கு அதிகாரம் ஜாஸ்தி, 356 பிரிவை பயன்படுத்த முடியும். ஸோ இரவோடு இரவா ஜனகம்மாள் மந்திரி சபை கலைக்கப்பட்டது. ஆனாலும் வந்து சபாநாயகர் பதவி நீடித்தது. அதாவது மந்திரி சபை கலைக்கப்பட கூட சபாநாயகர் பதவி நீடிச்சு, பதவி நீடிக்கும், எப்பவுமே நீடிக்கும். சபாநாயகர் பதவி அடுத்த சபாநாயகர் தேர்ந்த வரைக்கும் நீடிக்கும். அப்படி நீடிக்கும் போது அண்ணாச்சி வந்து சபாநாயகர் தினமும் கோட்டைக்கு போவார். அதாவது மந்திரி சபை கிடையாது, அரசு கிடையாது, எதுவுமே கிடையாது, ஆனால் தினமும் கோட்டைக்கு போவார். அப்போ நான் அவரை போய் பார்ப்பேன். பார்த்த உடனே அண்ணாச்சி நீங்கள் வந்து ஒரு தொடர் எழுதுங்க பத்திரிக்கையில், உங்கள் நினைவுகள் எழுதுனீங்கன்னா அது வருங்காலத்துக்கும் உதவியாக இருக்கும். இன்னொன்று அவரு ரொம்ப தயக்கம், நான் தொடரெலாம் எழுதுனதே கிடையாது தம்பி அப்படின்னாரு. இல்லை நீங்கள் எழுதுங்க, அதை நான் அதுக்கு ஆள் உதவிக்கு எல்லாத்துக்குமே ஆள் அனுப்புகிறேன்னு சொல்லி, சேரன்மாதேவியிலிருந்து சென்னை வரை அப்படின்னு ஒரு தொடர், அது ரொம்ப பாப்புலர் அந்த காலகட்டத்தில். அவரோட முழு அனுபவங்கள், அவர் அதிமுகவோட வரலாறு, அவர் என்ன சட்ட பிரச்சனைகளை எப்படி தீர்த்தது, இதெல்லாமே அதில் பதிவு. தொடர் வாசகர்கள் வந்தாங்க. ஆமாம், தொடர் வாசகர்கள் வந்தாங்க. பல வாரங்கள் அது தொடர்ந்து வெளிவந்துச்சு. அதுக்கு நாங்களும் சுவரொட்டிகள்லாம் அடித்து பெரிய விளம்பரம்லாம் பண்ணியிருந்தோம். அதில் எங்கள் நட்பு ரொம்ப இறுகிருச்சு. ஏன்னா தொடர் எழுதும்போது ஒரு ஆசிரியர்னு முறையில் நாம் தினந்தினம் அவரை பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும். ரெண்டாவது எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் அவர் அண்ணா நகர் சின்னாமணி வீடு, அதனால் அடிக்கடி போவேன். அப்போ என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் எனக்கு கிடைச்சதுன்னா, அவரோட பழைய வரலாறுகள் பூரா அவர் மனம் விட்டு பேசுவார். அதாவது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவரோட தனிமையில் சேசம் உரையாடி இருப்பீங்க, அந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணி. அதாவது அண்ணாச்சியோட சிறப்பம்சம் என்னென்னா, மனத்துக்குள்ளே வச்சு எதையுமே பேச மாட்டார் ஒன்று. இன்னொன்று, எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு அப்பழுக்கற்ற அரசியல்வாதி. அவர் அப்பழுக்கற்ற அரசியல்வாதி, இவ்வளவு நாள் அரசியல் வாழ்க்கையில் அவர் வந்து சொத்து சேர்த்தாருனோ, இல்லை ஊழல் பண்ணாருனோ, இல்லை இவருக்கு ஃபேவரட்டிசம் காட்டினாரனோ, இந்த குற்றச்சாட்டு குற்றச்சாட்டும் யாராலையும் சொல்ல முடியாது. அவரை வெறுப்பவர்களாலும் சொல்ல முடியாது. அது மாதிரி அவரோட வாழ்க்கையை, தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, வாழ்க்கையை அப்படி அமைச்சிக்கிட்டாரு. அவரோட மகன்கள் அவங்களையும் வந்து வழக்கறிஞர்களாக்குனாரு. மனைவி வந்து துணைவேந்தராக இருந்து அவங்க சமீபத்தில் காலமாயிட்டாங்க. ஆக தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன கரை கூட படாமல் நடக்கணும்னு நினைக்கிற ரொம்ப நேர்மையான ஒரு அரசியல்வாதி. அதாவது அவருக்கு கோபங்கள் இருக்கலாம், அரசியலில் அவர் எடுத்த முடிவுகள் மீது நமக்கு குறைகள் இருக்கலாம், எனக்கு கூட அவரோட அரசியலில் நிறைய விமர்சனங்கள் உண்டு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவர் அப்பளுக்கே சொல்ல முடியாத ஒருவர் ஒன்று. இன்னொன்று, பழகிட்டா அவர் வந்து உயிரே கொடுத்துருவார். அவரோட சிறப்பு அம்சம் அது. அப்புறம் தராசுக்கு பல பிரச்சனைகள் வரும்போது எல்லாமே வந்து அவர் நேரடியாகவே அதுக்கு களத்துக்கே வந்துடுவார். எங்கள் அலுவலகம் தாக்கப்பட்ட போது நேரடியாக வந்தார். அது போக நாங்கள் அப்போது விழிப்புணர்வு கூட்டங்கள்லாம் நடத்துவோம் ஊர்களில். கூட்டத்துக்கு அவர் வருவார், சபாநாயகர் அவரை அழைப்போம். அவர் எப்படி வருவார், சபாநாயகர் ரொம்ப பெரிய பதவி, கூட்டத்துக்கு வர்றாருனா பெரிய விஷயம் தான். அதிரை கூட்டத்துக்கு வர மாட்டாங்க பொதுவாக. ஆனால் அவர் நான் வரேன், அதில் என்ன இருக்குது, விழிப்புணர்வு கூட்டம் தானே, இதில் அரசியல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வருவார். அப்போ முசிறியில் ஒரு கூட்டம் போட்டிருந்தோம், பயங்கரமான மழை. அண்ணாச்சி கூட்டத்தை கேன்சல் பண்ணிடலாம், இந்த மழையில் என்னத்தை நடத்தினா, இல்லை இல்லை வந்திருக்கவங்க எல்லோரும் ஏமாற்றாயிருவாங்க, நீங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கீங்க, உங்கள் நிருபர்கள் எல்லாம் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி மழையில் நனைஞ்சிட்டு பேசுகிறார் அண்ணாச்சி. அவர் வந்து அந்த எளிமை வந்து அவரோட சிறப்பு அம்சம். கடந்த ஒரு 2-3 வருடங்களாக ஏதோ உடல்நிலை சரியில்லைன்னாங்க, அதிமுக கூட்டங்களில் பெரிய அளவுக்கு அவர் பங்கெடுத்ததாக தெரியவில்லை. ஆனால் எளிமை வந்து அவரோட தனிப்பெரும் சொத்து ஒன்று. இரண்டாவது, அதிமுகவில் இன்றைய தேதிக்கு வந்து ஏதாவது ஒரு சந்தேகமோ இல்லை ஐயமோ பழைய வரலாறோ தெரிஞ்சுக்கணும்னா பத்திரிகையாளர்களில் நாங்கள் ஒரு சில பேர் தான் இருக்கிறோம். மூத்த தலைவர்களில் அவர் மட்டும்தான், கட்சி சார்ந்து இருக்கிறதுல அவர் தான், அவர் மட்டும்தான். அவரோட இழப்பு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு மிகப்பெரிய இழப்பு. அவரோட கூடிய சீனியர்கள் செம்மலை அண்ணன் இப்படி 2-3 பேர் இருக்காங்க, மற்றபடி வந்து பெரிய தலைவர்கள்னு அங்கே இல்லை. கிட்டத்தட்ட 75 வயசு ஆக போகுது, இன்னும் நிறைய நாள் அவர் வாழ்ந்திருக்கணும்னு தான் நான்லாம் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட அனுபவ அறிவு, பிற்காலத்தில் வந்து நான் வந்து வழக்கறிஞராக பணியாற்ற போயிட்டேன். வழக்கறிஞராக பணியாற்ற போகும்போது அண்ணாச்சி வந்து கிரிமினல் வழக்கறிஞர், அவர் வந்து கூட்டங்கள் எல்லாத்துக்குமே வருவார், வந்து அப்போ ரொம்ப எளிமையாக பேசிகிட்டு இருப்பார். மூத்த வழக்கறிஞராக நம்ம சந்தேகம் கட்டணும்னு வைங்க, இதே மாதிரி எப்படி அரசியல் ரீதியாக பேசுகிறோமோ அதே மாதிரி வந்து வழக்குகள் சம்மந்தமாகவும் இது எப்படி நீ அணுகணுங்கிற விதமாகவும் ரொம்ப எளிமையாக அவர் புரியும், எளிமையாக பழகக்கூடியவர், மிக மிக எளிமையாக பழகக்கூடியவர். வாழ்க்கை அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் நாங்கள் எல்லா சீனியர்ஸுமே விரும்புகிறோம். காரணம், அந்த ஷேர் பண்ணுறது மூலமாக ஒரு இளைய தலைமுறைக்கு செய்திகளை விடுக்கிறோம். அதுலேருந்து தான் நம்ம வரலாறும் தெரிஞ்சுக்கோ, அதுலேருந்து நீங்கள் வரலாறும் கற்றுக்கிறீங்க. நாங்கள் செஞ்ச தவறுகளை நீங்கள் திருப்பி செய்ய வேண்டாம்ல.
அது உங்களுக்கான அட்வான்டேஜ். பாடம் தான் நமக்கு பாடம் தான் முக்கியம். மிக முக்கியமாக இவரை வந்து ஒரு அதிமுக இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக நீங்கள் பார்க்குற சொல்கிற அதே சமயத்தில் எதிர்கட்சிகள்லாம் இவரை எப்படி பார்த்தாங்க, அவரோட அவங்களோட இவருடைய உறவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா சார்? எதிர்கட்சிகளில் வந்து திமுக நண்பர்களுக்கு கூட பாண்டியன் அண்ணாச்சி பேரில் பெரிய வருத்தங்கள்லாம் எதுவும் இருக்காது. இத்தனைக்கும் வந்து அவரை 10 பேரை டிஸ்குவாலிஃபைலாம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவரோட ஒரு சில நற்பண்புகள் வந்து எல்லாரோட மனதையுமே ரொம்ப கவர்ந்த நற்பண்பு இருக்கக்கூடிய கண்டிப்பாக. ஏன்னா சபாநாயகராக அவர் இருக்கும்போது அவர்கிட்ட வந்து அவரோட அதிகாரத்துக்கு உட்பட்டு எந்த உதவி யார் கேட்டாலும் கட்சி பேரமே இல்லாமல் எல்லாருக்குமே செய்யக்கூடிய ஆள். இப்போ நீங்கள் முதல்ல கேட்டீங்கல்ல ரெட்டை புறா சின்னம், அப்போ கட்சி பிளவுபடுது. ரெட்டை புறா ஜானகிமால் சின்னம், சேவல் வந்து ஜெயலலிதா சின்னம். ரெட்டைபுரா சார்பாக ஜானகிமாள் உட்பட நிறைய பேர் நிற்கிறாங்க, எல்லாருமே தோற்று போயிடறாங்க. ஜானகிமாள் எம்ஜிஆரோட மனைவி, அவங்களே தோற்று போயிடறாங்க. அண்ணாச்சி ஜெயிக்கிறாரு சரண்மாதேவி தொகுதியில். இப்போ எப்படி ஜெயிச்சார் அப்படின்னா கட்சி பேதம் இல்லாமல் அவர் வந்து நடந்துக்கிட்டார். மக்கள் வந்து கட்சி பேதம் இல்லாமல் அவரை தனி மனிதராக அவர் ஆளுமையாக பார்த்துருக்காங்க. ஒரு பெரிய இது என்னென்னா, நான் பத்திரிகை சார்பாக எந்த அரசியல்வாதியும் ஜெயிக்கணும்னோ அப்படி நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்ம நியூட்ரலாக இருக்கணும். ஆமாம். ஆனால் அண்ணாச்சிக்காக மட்டும் அந்த விதிவிலக்கை தளர்த்தி அவருக்காக வந்து சோறுட்டி அடிச்சுட்டு சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு போய் அவர் அங்கே ஒரு டிவியில் தங்கியிருக்காரு. அந்த டிவிக்கு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். இது எதுக்குங்க அப்படின்னாரு. இல்லை அண்ணாச்சி எனக்கு ரொம்ப மனசில் தோணுச்சு அப்படின்னேன். அவர் ரொம்ப நெகிழ்ந்துட்டார் உடனே. சரி, ஒரு பத்திரிகை ஆசிரியர் வந்து ஒரு அரசியல்வாதிக்காக ஒரு தேர்தல் போஸ்டர் அடித்து கொடுப்பான் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லிகிட்டே இருந்தார். சொல்லிட்டே இருக்கும்போது அவர் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். அரசியலில் என்னென்னா யார் அடுத்த வாட்டி நம்மளை எடுத்து டிக்கெட் கேட்பாங்க தெரியுமா அப்படின்னாரு. யார் கேட்பாங்க அண்ணாச்சின்னு, நம்ம யாரை சீஃப் எலெக்ஷன் ஏஜெண்ட்டாக போடுறோமோ அவன் தான் அடுத்த வாட்டி நம்மளை எடுத்து நம்ம கட்சியில் டிக்கெட் கேட்பான். என்ன காரணம்னா, நம்ம கூடவே இருந்து அவன் வந்து அந்த தேர்தல் அரசியலை புரிஞ்சுக்குவான். கள அரசியல் ரொம்ப முக்கியம். அரசியலை வெளியிலேருந்து பார்த்து விமர்சனம் பண்ணுறது வேறு விஷயம். களத்துக்குள்ளே போய் தேர்தலில் நின்று மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும்ல, அதில் வந்து ஆயிரம் ஆயிரம் நுணுக்கங்கள் இருக்குது. அந்த நுணுக்கங்களை கற்றுக்கிடணும்னா நீங்கள் வந்து ஒரு அரசியல்வாதிகிட்ட இருந்தால் கற்றுக்க முடியும். நம்ம பத்திரிகையாளர்கள் வெளியிலிருந்துலாம் அதை சொல்லவே முடியாது. அதுக்காகவே தான் நாங்களாம் தராசு மக்கள் மன்றம்லாம் வச்சு எல்லாத்தையும் தேர்தலில் எல்லாம் போட்டி போட வச்சோம். அண்ணாச்சி சொன்னது அதான், சீஃப் நம்ம சீஃப் எலெக்ஷன் ஏஜென்ட் தாங்க அடுத்த வாட்டி நமக்கு எதிராக டிக்கெட் கேட்பான் அப்படி. அதே மாதிரி அவரோட சீஃப் எலெக்ஷன் ஏஜென்ட் தான் அடுத்த வாட்டி அவருக்கு எதிராக டிக்கெட் கேட்டாங்க. கட்சியில் கிடைக்கல, டிக்கெட் கேட்டார். எதுக்கு சொல்கிறான்னா, சேரன்மாதேவிங்கிற அந்த ஒரு தொகுதி தமிழ்நாட்டு அரசியல் வரைபடத்தில் ஒரு முக்கிய புள்ளியாக மாறிச்சில்ல, அது காரணம் வந்து அண்ணாச்சி தானே. பின்னாடி பாருங்கள், அதிமுகவில் பிரச்சனை. ஓ பன்னீர்செல்வம் வந்து தர்மயுத்தம் நடத்துகிறார். தர்மயுத்தம் நடத்திட்டு அவர் போனப்போ அவர் எதிர்பாராத இடத்துலேருந்து கிடைத்த ஆதரவு யாருன்னா பிஹெச் பண்ணி. ஏன்னா அதாவது திருமதி சசிகலா அவர்கள் உட்பட பலரை வந்து ஜெயலலிதா அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கிறாங்க. நீக்கும்போது மறுநாள் ஒரு கூட்டம் இஃப்தார் விருந்து அது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதில் வந்து பாண்டியன் அண்ணாச்சி பேசுகிறாரு. பேசும்போது அவர் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து சசிகலா அவர்களை விமர்சனம் செய்து பல்வேறு விஷயங்கள் பேசுகிறார். பேசின பிறகு அவர் அந்த நிலையிலிருந்து பின்வாங்கலை. பின்வாங்காமலே இருந்ததுனால அதிமுக 2016 ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் வந்து அந்த அவரோட தர்மயுத்தத்துக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஆனாலும் கூட அதிமுகவில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட முக்கியமான ஒரு திருப்பங்கிறது அதுதான். ஏன்னா அப்போ வந்து சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக ஆயிட்டாங்க. அடுத்து முதலமைச்சராக கூட வரதுக்கான வாய்ப்பு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி அது கிடைச்சிருச்சு. பாண்டியன் அண்ணாச்சி வந்து மிகப்பெரிய அதிமுகவின் ஆளுமை எல்லாருக்கும் சட்ட அறிவு அப்போ அந்த விஷயம் வந்து பாண்டியன் அண்ணாச்சியோட அந்த சப்போர்ட் வந்து ஓபிஎஸ்க்கு கிடைச்ச பிறகுதான் அவங்க வந்து ஒரு அணியாக நின்னாங்க. அதற்கு பிறகும் வந்து இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் அணி இணைப்புக்கு வந்து பாலமாக செயல்பட்டது வந்து பாண்டியன் அண்ணாச்சி கொஞ்சம் அப்போ உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. பாண்டியன் அண்ணாச்சியோட மகன்கள் அவர்கள் வந்து அதுக்கு பாலமாக செயல்பட்டார். மனோஜ் பாண்டியன். ஆமாம், மனோஜ் பாண்டியன் வந்து அவர் தேர்தல் கமிஷனுக்கு எத்தனை முறை போனார், எவ்வளோ தூரம் வந்து அந்த பழைய பேப்பர்களை எடுத்து கொண்டு போய் கொடுத்தாரு. அதற்கு வந்து பின்புலம் எது அப்படின்னா, ஜானகி அம்மாள் பிரிஞ்சு வரும்போது இதே தேர்தல் கமிஷனில் ரெட்டையில முடங்கிறதுக்காக தயாரிக்கப்பட்ட பேப்பர்கள் கட்சி பிளவின் போது. அதாவது ஒரு ஹிஸ்டரி வந்து ரிபீட்ஸ் இட்செல்ஃப், வரலாறு திரும்பிகிட்டே தான் இருக்கும். திரும்பிகிட்டே இருக்கும்போது முதல் தடவை திருப்பம் ஏற்படும் போது அந்த வரலாற்றில் பங்கெடுத்தவங்களே ரெண்டாவது தடவையும் இருந்தால்
அந்த முதல் திருப்பத்தில் என்ன தவறுகள் செய்யப்படுதோ அதை களைஞ்சிருவாங்க, அதை நிவர்த்தி பண்ணிடுவாங்க. அப்போ அந்த ஒரு வாய்ப்பு வந்து அதிமுகவோட அந்த எதிரணிக்கு கிடைச்சது. அதற்கு வந்து காரணங்கிறது பாண்டியராஜன். மிக முக்கியமாக 1977, 1980, 1984 வந்து அதிமுகனுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. அதே போல் 85 வரைக்கும் 85-89 வரைக்கும் சட்டமன்ற சபாநாயகராக இருக்கிறாரு. 80-85 வரைக்கும் துணைத் தலைவராகவும் இருந்திருக்காரு. இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அவர் ஆற்றிய மிக முக்கியமான பணிகள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்ல முடியுமா? சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது சேரன்மாதேவி தொகுதி மட்டுங்கிறதுனால தமிழகம் தழுவிய பணிகள் வந்து எதுவும் கிடையாது. சேரன்மாதேவி தொகுதியில் வந்து பல்வேறு பணிகளை வந்து அவர் ஆற்றியிருக்கிறார். எடுத்துக்காட்டாக வந்து அங்கே இருக்கிற ஸ்கூல் பூராமே தரம் உயர்த்தப்பட்டது. இன்றைக்கும் வந்து தரம் உயர்த்திருக்காரு. ஏற்கனவே வந்து பாளையங்கோட்டை வந்து அது தென்னகத்தின் ஆக்ஸ்போர்டுன்னு சொல்லுவாங்க. பாளையங்கோட்டை பகுதியே வந்து கல்வியில் வந்து சிறந்தது. என்னோடய பியூசியும் அங்கே தான், பாளையங்கோட்டை சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் தான். பாளையங்குடிக்கு ஈக்குவலாக வந்து ரெண்டு விஷயம் டெவலப் ஆச்சு. ஒன்று வந்து திருச்செந்தூர், அது வந்து சீப்பா ஆயத்தனார் அவர்கள் முயற்சியிலையும் அவரோட வாரிசுகள் சிவந்தி ஆயத்தனையா அவங்க முயற்சியிலையும் வந்துச்சு. சேரன்மாதேவியும் அதே மாதிரி டெவலப் ஆச்சு. சேரன்மாதேவியை சுற்றி இருக்கிற பகுதிகள் அங்கே வந்து கல்வி நிலையங்கள், அதாவது கல்விக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பதிலேயே வந்து தென்னகத்து கிறிஸ்தவ நாடார்கள் வந்து ரொம்ப சிறந்து விளங்கினாங்க. அவங்க வந்து அவங்களோட பணி வந்து மகத்தான பணி. அதாவது பொதுவாக வந்து தென்னகத்து நாடார்களில் வியாபாரத்தில் அவங்க ரொம்ப சிறந்தவங்க. வியாபார நுணுக்கங்கள் இன்றைக்கி இன்றைக்கி சென்னையில் பார்க்குற பெரிய பெரிய வியாபார நிறுவனங்கள் அவங்க நிறுவனங்கள் தான். அதே மாதிரி கல்வி பணியில் வந்து கிறிஸ்தவ நாடார்கள் மிக சிறந்து விளங்குறாங்க. நான் படித்ததே வந்து ஒரு கிறிஸ்தவ நாடார்கள் பள்ளி தான், ஒரு பள்ளி இறுதி வகுப்பு வரை அதில் தான் படித்தேன். அதாவது 60 காலகட்டத்தில், 77 காலகட்டத்தில் அண்ணாச்சி சேரன்மாதேவி எம்எல்ஏ. ஸோ 77-80 வரைக்கும் அதில் முழுக்கவனம் அவர் செலுத்தினார். அப்புறம் அங்கே வந்து நமக்கு தாமிரபரணி பாசனம். ஸோ தாமிரபரணி பாசனத்தில் இன்றைக்கு நம்ம சேரன்மாதேவி பகுதியில் பார்க்குற எல்லா தடுப்பணைகளுமே வந்து பாண்டியரண்ணாச்சியோட முயற்சியில் வந்தது தான். ரெண்டு விஷயத்துலேயும் அவர் கவனம் செலுத்தினார், கல்வியிலையும் விவசாயத்துலேயும். அந்த ரெண்டை தவிர வேறு எங்கேயும் அங்கே கவனம் செலுத்துறதுக்கு வேறு வாய்ப்பு, தொழில் வாய்ப்புகள் இல்லாத ஒரு பகுதி. அப்புறம் துணைத்தலைவர் ஆகிறார். துணைத்தலைவர் ஆகும்போது வந்து முழுக்க முழுக்க வந்து அவர் சபை நடவடிக்கை, சபை குறிப்புகளை எப்படி தயாரிக்கிறது. இன்றைக்கி வந்து சபை லைப்ரரியில் எல்லா அவை குறிப்புகளும் வந்து பத்திரமாக இருக்கிறதுனா பைண்டிங் செய்யப்பட்டிருக்கு, நம்ம வந்து போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா 80-84 அந்த லைப்ரரியை பயன்படுத்துறதுக்காக பிஹெச் பாண்டிய அண்ணாச்சி வகுத்த விதிமுறைகள் தான், அந்த விதிமுறைகள் தான் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. 85-87 வரைக்கும் நிறைய அந்த யாரெல்லாம் லைப்ரரி ஆக்சஸ் பண்ணலாங்கிறதெல்லாம் ரொம்ப தளர்த்தி கொடுத்தார். ஒவ்வொருத்தரையும் நாங்கள் போய் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், லைப்ரரி ஆக்சஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு. இன்றைக்கி நெட்டில் நமக்கு அவைலபிளாக இருக்குது, அதனால் வந்து ஒரு வாசக சாலையில் போய் நம்ம தகவல் தரட்டிக்கிறோம். ஆனால் எங்கள் காலத்தில் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய கடினம். இங்கேருந்து அங்கே போய் தான் நம்ம எல்லாத்தையும் போய் தான் சேகரிக்கிறோம். அப்போ அங்கே போவோம், நம்மளை விட மாட்டாங்க, இல்லை இங்கே போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்கம்மாங்க, இப்படி பல தொந்தரவுகள் வரும். அந்த அதிகார ரெட்டாப், இந்த சிவப்பு நாடாக்களை எல்லாம் தளர்த்தி பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்தது. அதே மாதிரி வந்து கோட்டையில் இன்றைக்கு நம்ம பார்க்குற அந்த பத்திரிகையாளர் அறை, அந்த அறைக்கான முதல் ஒதுக்கீடு, இதெல்லாமே வந்து அவர் காலத்தில் செஞ்ச விஷயங்கள் தான். அதாவது நான் வந்து அப்போ எதிர்த்து தான் எழுதிட்டு இருந்தேன். பாண்டியன் அண்ணாச்சி வந்து இந்த நடவடிக்கை எடுக்கும்போது, ஆனந்தவுடன் ஆசிரியர் மேல் நடவடிக்கை எடுக்கும்போது, நாங்கள் வந்து பாண்டியன் முரசு அப்படின்னு ஒரு ஈவினிங் பேப்பர் ஸ்டைலில் வந்து ஒரு இணைப்பு ஒன்று போட்டு பாண்டிய அண்ணாச்சியை ரொம்ப அதில் வந்து ரொம்ப தாக்கியிருப்போம். கேலிச்சித்திரம் மாதிரி? ஆமாம், ரொம்ப கேலிச்சித்திரம் மாதிரி பண்ணியிருப்போம். இந்த மாதிரி செய்யலாம் பத்திரிகை ஆசிரியரை அப்படின்னு. ஏன்னா நம்ம ஊடகாரத்தை பாதுகாக்க வேண்டியது. அதை எப்படி அவர் எதிர்கொண்டார் அவர்? அவர் அதை பற்றி ஒன்றுமே சொல்லவே இல்லை. அப்புறம் நான் பின்னாடி பார்க்கும்போது, அது உங்கள் வேலை, உங்கள் வேலையை நீங்கள் செய்கிறீங்க, இது என் வேலை, என் வேலையை நான் எளிமையாக கடந்து போயிருக்கேன். ரொம்ப எளிமையாக கடந்து, ஏன்னா இவ்வளோத்துக்கு பிறகும் அவர் நம்ம பத்திரிகையில் தொடர் எழுதுறாரு. இவ்வளோத்துக்கு பிறகும் பத்திரிகையில் தொடர் எழுதுறாரு. நிச்சயமாக பாண்டியன் அண்ணாச்சி மாதிரி ஒரு ஆளுமை தொடர் எழுதும்போது பத்திரிகைக்கும் அது கௌரவம் தான். ஆனாலும் வந்து அவர் அதை பொருட்படுத்தலை. இந்த பத்திரிகையில் தானே நம்ம இவ்வளோலாம் தாக்கி எழுதுனாங்க அப்படிலாம் அவர் பொருட்படுத்தவே பண்ணார். அதாவது அவரவர் பணியை அவரால் செய்ய வேண்டும், அதில் வந்து நம்ம குறுக்கீடு பண்ணக்கூடாது, அது அவங்க சுதந்திரம். இது மாதிரி தான் அவர் எப்பவுமே டீல் பண்ணார். அதுக்கப்புறம் நம்ம எங்கள் அலுவலகத்துக்கு அவர் வருவார். 89 காலகட்டத்தில் வந்து அவர் ஜெயலலிதா அவர்களோடு கொஞ்சம் பிணக்கு. ஸோ அவர் ராஜாராமண்ணாச்சி, அது ஒரு ஐவரணி ஒன்று இருந்துச்சு, அது அவங்க தனியாக தான் இயங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அடிக்கடி எங்கள் அலுவலகத்துக்கு வருவாங்க, எல்லோரும் பேசிகிட்டு இருப்போம். அதுக்கு பிறகு பாண்டிய அண்ணாச்சி திருப்பி பேரண்ட் பார்ட்டிக்கு போயிடுறதான் நல்லதுன்னு முடிவெடுத்து அவர் போயிட்டார். அதாவது 89-91 வரைக்கும் இந்த சம்பவங்கள் மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதாவது ஜெயலலிதா அவர்களோடு அவர் கடைசியில் ஒரு இணக்கமான போக்கையே கடைப்பிடித்தார். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கட்சி, அந்த கட்சியில் ஒரு சில ஆளுமைகள்
மக்கள் செல்வாக்கு படைத்தவர்களாக திகழ்ந்துடுறாங்க. அப்போது அவங்களோட திறமை இன்மையை பற்றியோ இல்லை அவங்க வந்து எப்படி இந்த உயர்ந்த நிலைமைக்கு வரலாம், நம்ம தானே சீனியர் என்று வந்து ஈகோ இருக்கக்கூடாதுங்கிறத பாண்டியண்ணாச்சியோட ஒரு பாயிண்ட். ஏன்னா மக்கள் செல்வாக்கு அவங்களுக்கு இருக்கு, ஏன்னா மக்கள் செல்வாக்கு அவங்களுக்கு இருக்கு. ஜனநாயகத்தில் மக்கள் தீர்ப்பு தானே மகேசன் தீர்ப்பு. அப்போ மக்கள் வந்து யாரை விரும்புகிறாங்களோ அவங்க தானே தலைவர் ஆக முடியும். இப்போ இன்றைய தேதியில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு, ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்கன்னா வேறு வழி இல்லையே, கட்சியோட விருப்பம். அவங்க வந்து விதிமுறைகளை மாற்றிருக்காங்க, நீதிமன்றம் என்ன சொல்ல போதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைய தேதிக்கு அதிமுகவோட பொதுக்குழு உறுப்பினர்களில் நிறைய பேர் அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்க வந்து சட்டபூர்வமாக இன்றைய தேதிக்கு சட்டபூர்வமாக இருக்காங்க. ஆக அதிமுக இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்குகிற உரிமை எல்லாமே அவங்கக்கிட்ட தானே இருக்குது. இப்படி தான் பாண்டியண்ணாச்சி பார்ப்பார். ஏன்னா அந்த அது வந்து ஒரு லீகல் மைண்டு, அந்த லீகல் மைண்டில் வந்து பாரபட்சம் இருக்கக்கூடாது. அதில் வந்து எது சட்டம் சரியோ அதை நோக்கி, எது வந்து சட்டம் சொல்லுதோ, எது இன்றைய தேதிக்கு சட்டமோ, அவரை சட்ட புலின்னு தான் நாங்களே வந்து டைட்டில் வச்சு போடுவோம், சட்ட புலி பிஹெச் பாண்டியன்னு. ஆனால் அதிமுக புலின்னு நாங்கள் போடலை. என்ன காரணம்னா, வாழ்க்கையை நம்ம ரெண்டு விதமாக பார்க்கணும். ஒன்று நமக்கு வாழ்க்கை என்ன தருதுங்கிறத வச்சு, இன்னொன்று வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோங்கிறத வச்சு. அவரோட வாழ்க்கையிலேருந்து அவர் கற்றுக்கிட்டது வந்து சட்டம் தான். ஸோ அவர் எப்போவுமே எல்லாத்தையுமே வந்து சட்டப்படி தான் அணுகுவார், நடவடிக்கையும் சட்டப்படி தான் எடுப்பார். நம்ம எடுத்த நடவடிக்கை நாளைக்கு வந்து எந்த கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போனாலும் நிற்கணும்னு சொல்லுவார், எப்போவுமே அவர் சொல்லுவார். நீங்கள் அவரோட வீட்டுக்கு போய் நம்ம பேசிகிட்டு இருந்தாலும் நிறைய சட்ட புத்தகங்கள் வச்சுருப்பார். அன்றைய காலகட்டத்தில் இணையம் எதுவுமே கிடையாது, உடனடியாக வந்து ஒரு புஸ்தகத்தை எடுத்து அந்த புஸ்தகத்தில் இருக்கிற 365 பக்கத்தை காட்டி, தம்பி இதில் பாருங்கள் இதில் இப்படி தானே சொல்லியிருக்கு அப்படிம்பார். ஆனால் அது சரியாக தான் இருக்கும். அவர் சட்ட புத்தகங்களை படிப்பதிலையும் அந்த படித்ததை வந்து கிரகித்து மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்வதிலும் மிகப்பெரிய ஆற்றல் படித்தார். ரொம்ப ஆளுமையாக இருந்தது, ரொம்ப ரொம்ப எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கும். அவ்வளோ பெரிய நினைவாற்றல் இருக்கும், அரசியல் நினைவாற்றல் கூட அவருக்கு தப்பிடும், சட்ட நினைவாற்றல் வந்து அதான் சட்ட புலி நீங்கள் சொல்லுவீங்க. இறுதியாக இந்த கேள்வி கேட்கணும், அவர் வந்து ஒரு அவருடைய இழப்பு வந்து அதிமுகவுக்கு ஒரு பேரிழப்பு நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க, அவரிடம் இருந்து இன்றைய அதிமுக கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமா நீங்கள் பார்ப்பது என்ன, அவரிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களாக அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன? அதிமுக பாண்டிய அண்ணாச்சியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், பாண்டிய அண்ணாச்சி மாதிரி அவரை ஒரு தொகுதியை வந்து அவரவர் வந்து நல்ல பக்காவாக மெயின்டைன் பண்ணணுங்க. அவ்வளோ பெரிய தோல்வி 89, ஆனால் அவரால் ஜெயிக்க முடிஞ்சுதா இல்லையா? நிச்சயமா. அப்போ அந்த ஒரு தொகுதிக்கு அவர் ஆற்றிய தொண்டுகள், தொகுதியோட ஒவ்வொரு வாக்காளரோடையும் அவர் வைத்திருந்த தொடர்பு, நெருக்கமான தொடர்பு, இத்தனைக்கும் வந்து அவர் தொகுதியில் அவர் சார்ந்த இனத்தவர் தான் மெஜாரிட்டின்னு நம்ம சொல்ல முடியாது, எல்லா சமூகமும் இருந்தாங்க. ரெண்டாவது அவர் சார்ந்த இனத்திலையும் அவர் வந்து கிறிஸ்தவ இனத்தை சார்ந்தவர். ஆனா மக்கள் வந்து அவர் அப்படி பார்க்கல. ஏன்னா எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் போவாரு, எல்லா கோவில் திருவிழாவுக்கும் போவாரு, அது மாதிரி அனைவரோடு இணக்கமான போக்கை கடைபிடித்தார். ஆக ஒரு அரசியல்வாதி தன் தொகுதியை மிகுந்த சிறந்த முறையில் வந்து பராமரிக்கணும். இதை வந்து பிஹெச் பண்ணியன் அண்ணாச்சிகிட்டேருந்து எல்லா அதிமுக அரசியல்வாதிகள், இன்னும் சொல்லப்போனால் எல்லா கட்சி அரசியல்வாதிகளுமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னா, அரசியலில் 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நட்பு பாராட்டணும். அதுக்கு வந்து அவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, நட்பு பாராட்டணும். அப்புறம் வந்து என்னதான் நம்ம அரசியல்வாதியாக இருந்தாலும், என்னதான் சட்டப்பேரவைத் தலைவராக இருந்தாலும், அடிப்படையில் நாம் மனிதர்கள், அந்த மனிதத்துவத்தை இழந்து விடக்கூடாது. இது எப்போவுமே அவர் சொல்கிறது, அவர் கடைபிடித்தது, அவர் காட்டிய வழி. அந்த வழியில் வந்து அதிமுக மேலும் நடைபெற வேண்டும், நாம் அனைவருமே பின்பற்ற வேண்டிய ஒரு வழி. நிச்சயமாங்க, தொடர்ந்து அவரோடு நீங்கள் பழகிய நாட்களை நினைவுபடுத்திருக்கீங்க, அவருடைய மிக முக்கியமான நிகழ்வுகளை நினைவுபடுத்திருக்கீங்க. மக்களுக்கு இது பல சுவாரஸ்யமான அரிய தகவல்களை கொடுத்துருக்கோம் நான் நம்புகிறேன், எனக்குமே இந்த தகவல் கொடுத்துருக்கு. எங்களோட வந்து அவரை பற்றி பலவிதமான விஷயங்களை பகிர்ந்தவனுக்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு தராசு ஜாம் பார்வையில் நிகழ்ச்சியில் மற்றொரு தலைப்பை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிபெருமன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.